ஒரு துணிக்கடையோ இல்லை வேறு எதாவது கடை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான இன்டீரியர் செலவு தான் மெயின் பெரிய எக்ஸ்பென்சஸ் ஆகுறது, அது ஒன்று தான். இப்போ அந்த மாதிரி இன்டீரியர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் மாதிரி செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாக் போடுவீங்க. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஃபிசிக்கல் ஸ்டாக் அவ்வளோ போகிறதுக்கு முன்னாடி இன்டீரியர் காஸ்ட் கம்மி பண்ணுங்க. ஸ்டாக் ஏற்றினா உங்களுக்கு லாபம் வரும், ஆனால் இன்டீரியர் காஸ்டிங் பண்ணி ஆனால் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்து கடை அங்கேயே ஃபினான்ஷியலாக லாக் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபைன் வுட்டு ஓகேங்களா. இப்போ இந்த வுட்டு வாங்கி நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் ஒரு கார்பெண்டர் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் 400 ரூபா சொல்லுவாங்க, அதாவது 400 ரூபாலேருந்து 1200 ரூபா சொல்லுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40,000 ரூபா. இப்போ உங்கள் கடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டுனா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ரூபா செலவு ஆகும். அதாவது வெறும் வந்து அந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டு செயின்லேயே இந்த மொத்தமே நாங்கள் இந்த தொங்கிட்டுருக்கோம். இந்த செயினோட காஸ்ட் எவ்வளோனா இது எஸ்எஸ்ஏ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, தயவு செய்து அந்த மாதிரிலாம் போய் ஏமாறாதீங்க. எஸ்எஸ்லாம் தேவையில்லை. 160 ரூபா அந்த செயின் ஒரு செயினோட ரேட்டு. 1, 2, 3, 4 செயின் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஒரு ரேக் சேர்ந்துருக்கும் ஃபுல்லாக, ரெண்டாவது ரேக்கு, இந்த மாதிரி 4 ரேக் சேர்ந்துருக்கோம். 4 ரேக்குக்கான பர்ச்சேஸ் ரேட் இது எவ்வளோனா ஒரு 8,000 குள்ளேயே முடிஞ்சிச்சு வுட்டோட காஸ்ட்டு.